இன்றைய மன்னா சங்கீதம் 147:6. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். சாம் 147:6. The Lord sustains the humble but casts the wicked to the ground. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தில் வாழ்த்துக்கள். சாந்த குணமுள்ளவர்களை நம்முடைய தேவன் உயர்த்துகின்ற தேவனாயிருக்கிறார். ஒரு மனிதன் சாந்த குணமுள்ளவனாக இருக்கும்போது அவனை கர்த்தர் பூமியை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு அளவு உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். மோசேயின் மனைவி நிமித்தம் மோசேயின் சகோதரியாகிய மிரியாமும் சகோதரனான ஆரோனும் மோசைக்கு விரோதமாக பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அவர்கள் பேசினதை கர்த்தர் கவனமாக கேட்கிறார். ஏனென்றால் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். மோசைக்கு விரோதமாக அவன் சொந்தமானோர்களே பேசும்போது கர்த்தர் அதை கேட்டு அவர்கள் மேல் கோபம் கொண்டார். மோசைக்காக பேசுகிறதற்காக எழுந்தருளினார். மிரியாமிடமும் ஆரோனிடமும் கர்த்தர் மோசையை பற்றி இவ்வாறாக கூறினார். ஒரு தீர்க்கதரிசியிடம், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று கூறினார். மோசே சாந்த குணமுள்ளவனாக மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாகவும் காணப்பட்டான். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்று அவர்களிடம் கர்த்தர் கேட்கிறார். அதன் பின்பு மிரியாம் இப்படி மோசைக்கு விரோதமாக பேசினதினாலே குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டாள். அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய குணம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் உனக்காக எழுந்திரளி உனக்கு விரோதமாக பேசுகிறவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டுமானால் உனக்கு சாந்த குணம் வேண்டும். கர்த்தர் உன் எதிராளிகளிடம் உன்னை பற்றி சாட்சி பகர வேண்டுமானால் உனக்கு சாந்த குணம் வேண்டும். உனக்காக கர்த்தர் எழுந்தருளி உன் சார்பில் நிற்க வேண்டுமானால் உனக்கு சாந்த குணம் வேண்டும். ஒருவேளை சாந்த குணம் உங்களுக்கு இல்லை என்றால் கர்த்தரிடம் மன்றாடி இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் கனிகளில் ஒன்றாகவும் சாந்த குணம் உள்ளது. இயேசு தமது மலை பிரசங்கத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கூறியுள்ளார். சாந்த குணமுள்ளவர்களை நம்முடைய தேவன் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். மோசே சாந்த குணமுள்ளவனாக இருந்தபடியால் அவனை இஸ்ரவேலரை வழி நடத்துகின்ற பெரிய தலைவனாக கர்த்தர் உயர்த்தினார். உங்களுக்காக கர்த்தர் உங்கள் எதிராளிகளோடே எதிர்த்து நின்று பேசுகிறதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? வாழ்வில் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆவியின் கனிகளில் ஒன்றான கர்த்தர் விரும்பும் இந்த சாந்த குணத்தை கர்த்தரிடம் இந்த நாளில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆமீன்.